நீங்கள் வெற்றி வேட்பாளராக வருவதற்கு நிறைய பேர்த்த சந்திச்சு கட்சியை பத்தி பேசியிருக்கணும். வாக்களிக்காதவர்களை தாமரைக்கு வாக்கு போட வைக்கணும். அதுவும் கூட தமிழகத்திலே 8 முனை போட்டியது. இதுவரை தமிழகம் 8 முனை போட்டியை பார்த்தது கிடையாது. என்னதான் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கூட எல்லோ இடத்திலும் கூட மினிமம் 5 முனை போட்டி இருக்கு. அதுல முக்கியமாக 3 முனை போட்டி இருந்தே இருக்கு. அனைத்து இடத்திலும் உங்களுக்கு ஆளும் கட்சியினுடைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நேத்தையே உடைச்சிட்டீங்க. சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாவடியில எல்லா இடத்திலும் கூட உங்களுடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மகாபாரத யுத்தத்தை போல் யுத்தத்தை நடத்திவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். கமா போடல, லைன் போடல, ஃபுல் ஸ்டாப் போடல, டாட் போடல, கிரீன் இங்க் எழுதியிருக்கிறாங்க, ப்ளூ இங்க் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் உடைச்சிட்டீங்க. அதே உங்க முதல் வெற்றி. ஏனென்றால் அவர்கள் அரசு இயந்திரத்தை வைத்து உங்களுடைய வேட்பு மனுவை நிராகரிப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தார்கள். அது அனைத்தையும் கூட முறியடித்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் முதல் வெற்றிக்கணியை நீங்கள் பறித்தாகிவிட்டது. முதல் வெற்றிக்கணி உங்க கைக்கு வந்துருச்சு. இரண்டாவது வெற்றிக்கணி என்பது இப்ப நீங்க போக போக வர ஆரம்பித்து விடும் மக்களுடைய வரவேற்பு. எங்க போனீங்கன்னா கூட மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருக்க போகிறது. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது இரண்டாவது உங்களுக்கு கிடைக்க போகின்ற மிக முக்கியமான வெற்றிக்கணி. மூன்றாவது வெற்றிக்கணி அனைவரையும் கூட இணைத்து ஒரு டீம் ஒர்க்கா, யாரையும் கூட நீங்க விடக்கூடாது. ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு வாக்கும் கூட நீங்க பாப்பீங்க, 3 முனை போட்டு கடைசியா வெற்றி வேட்பாளர் 100 ஓட்டு, 150 ஓட்டு, 200 ஓட்டுல வந்து நிற்கும். இப்படிதான் நிற்க போகிறது. பாரதிய ஜனதா கட்சி பலமான கட்சி, திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. நாம ஆல்டர்னேட்டா மக்கள்கிட்ட போறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாக்கு என்பது குறைவான இடத்துல நிறைய இடத்துல இருக்க போகுது. அதனால் ஒரு வாக்கையும் கூட விடாமல் இப்ப இருந்து யாரையுமே விடக்கூடாது. கட்சியில யாராச்சும் உங்களுக்கு ஆகாம இருக்காங்க, நீங்க 2 பேரும் சீட்டு கேட்டீங்க, எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருடைய வாக்கு 1000 வாக்கு நமக்கு